ஜோதிட உலகில் வாசகர் வட்டத்தின் அரசர், பத்திரிகை வாசகர்களின் கேள்விக்கு அசராமல் பலனளிப்பதில் வல்லவர். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம், ஒரு பொதுஜனம் நிறைந்த மேடைகள், இந்த இடத்துலலாம் கூட உங்களோட கேள்வி என்ன அப்படின்னு டைரக்டாக கேட்டு அதற்கு உடனடியாக பலன் கூறுவதில் வல்லவர் ஐயா திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை ஜோதிட சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் பேசுமாறு அன்போடு உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே அழைக்கிறேன். என் அனைத்து குருநாதர்களையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். முதலில் ஜோதிட பூஷணம் கடகம் ராமசாமி ஐயா அவர்கள் பேசும்போது லக்ன பலனை பற்றி கோட்சாரத்தோடு இணைத்து பேசினார்கள். ஜோதிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னா, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யானையை குருடர்கள் பார்த்த கதை. ஜோதிடம் என்பது, ஞானிகள் அருளிய ஜோதிடம் என்பது ஒரு யானை. ஜோதிடர்களாகிய நாங்கள் குருடர்கள் ஒவ்வொருவரும் தும்பிக்கையை பார்த்துவிட்டு இதுதான் யானை என்கிறோம். ஒருவர் முன்னங்காலை பார்க்கிறார், ஒருவர் பின்னங்காலை பார்க்கிறார். கடைநிலையில் உள்ள ஒருவர் வாலையோ அல்லது வாலின் நுனி முடியையோ பார்த்துவிட்டு அதை ஜோதிடம் என்கிறார். இங்கே முழு யானையையும் பார்த்த ஜோதிடர் எவரும் கிடையாது, எவரும் இருக்கப்போவதில்லை. சென்ற காலங்களில் வந்ததும் இல்லை, இனி ஒருவர் வரப்போவதும் இல்லை. ஆகவே அவரவரின் கருத்திற்கு ஏற்றாற்போல வளைத்து கொள்ளக்கூடிய சில விதிகளை ஞானிகள் அனுமதியின்றி ஜோதிடர்களாக நாங்களே உருவாக்கிக் கொள்கிறோம். அது அவரவர் காலத்திற்கு மட்டும் நிற்கிறது. ஆனால் ஜோதிடம் என்றென்றைக்கும் நிற்கும். உதாரணமாக ஐயா அவர்கள் இப்போது லக்னத்தை பற்றி சில விஷயங்கள் சொன்னார். லக்னத்தோடு ராசியை பொருத்தி பார்ப்பது பற்றிய சில விஷயங்களை சொன்னார்கள். ராசி பலன் என்பதே சந்திரன் அடியொட்டி கொண்டது தான். அதாவது ராசி பலன் அப்படின்னு வந்துட்டாலே சந்திரனை தவிர்த்து வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. உதாரணத்திற்கு நான் இப்போது சொல்ல போனால், ஒரு 40 நான் அடிக்கடி மாநிலமலரில் எழுதுகிறேன், நான் பாலஜோடத்துலேயும் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதை பற்றி என்னுடைய டிவி நிகழ்ச்சிகள்லேயும் சொல்கிறேன், மின் டிவி நிகழ்ச்சிகளில் வார வாரம் இதை வலியுறுத்துகிறேன். உலகில் உள்ள ஒரு நடுத்தர வயது, ஒரு 40 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு விருச்சிக ராசிக்காரரும் நன்றாக இல்லை என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். இன்னும் முழுமையாக சொல்ல போனால், சில நிகழ்ச்சிகளில் அப்படி யாராவது சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அப்படி இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என் முன்னாடி வந்து நிரூபிங்க, நான் ஜோதிட தொழிலையே விட்டு விடுகிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். ஆக ராசி என்பது சந்திரனை மட்டுமே அடிப்படையாக கொண்டதே தவிர, அப்படித்தான் நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறார்களே தவிர, இடையில் வந்து விளக்க உரை கொடுக்கக்கூடிய சில பேர் மட்டும்தான் லக்னம், அந்த லக்னத்திற்கும் பலன் பொருத்தி பார்க்க சொல்லப்படுகிறது என்ற ஒரு நிலையில், என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது, நான் அறிந்தவரையில் இந்த ஜோதிட மூலத்தை அருளிய ஞானிகள் எந்த ஒரு இடத்திலும் லக்னத்தை வைத்து ராசி பலனை சொல்லக்கூடி, அதாவது இன்றைக்கு நடக்கின்ற குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி போன்றவைகளை சொல்ல சொல்லி எந்த ஒரு இடத்திலும் மூலநூல்களில் இல்லை. அனுபவத்தின்படி என்று சொல்லப்போனாலும் ஜோதிடம் என்பது இரண்டு வேறு முரண்பட்ட நிலைகளை பொருத்தி பார்ப்பது. ஜோதிடத்துடைய ஆதாரம் அடிப்படை என்ன என்று பார்த்தீங்கன்னா, பிறந்த ஜாதகம், உங்களுடைய பிறந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இன்றைக்கு, அதாவது 1980 ஜனவரி மாதம் 1 பிறந்த ஒருவருடைய, ஒரு 11 பிறந்த ஒருவருடைய பலன்கள் அப்படின்னு வரும்போது, ஒரு மனிதர் எந்த வருடம், எந்த மாதம், எந்த நாள், எந்த மணி நிமிடத்தில் பிறக்கிறாரோ அந்த நிமிடத்தில் பிறந்தவருடைய ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலன்கள் சொல்லப்படுகின்றன. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் பிறந்த அந்த வினாடியில், மணி வினாடியில் வானில் கோள்கள் எந்த நிலையில் இருந்ததோ அவற்றை நிலையாக பொருத்தி அதை ஜாதகம் என்று சொல்லி, அந்த நிலையானதை, அதாவது நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு இருந்த கோட்சாரம்தான் உங்களுடைய ஜாதகம். நீங்கள் பிறந்தபோது வானத்தில் எந்தெந்த இடங்களில் கோள்கள் அமர்ந்திருந்தனவோ அந்த நிலையை உறுதியாக இறுதியாக கொண்டு
நிறுத்தி வைத்து அதை ஜாதக கட்டத்தில் அடைக்கிறோம்னு சொல்லுவோம். அந்த ராசி கட்டத்தை வைத்தும் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்ற கோச்சார நிலையை வைத்தும் இணைத்து சொல்லப்படுவதுதான் ஜோதிடம். அதாவது மாறவே மாறாத உங்களுடைய ஜாதகம் எனப்படும் நிலையான ஒன்றையும் ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கும், பேசும் பொழுது கூட இந்த நிமிடத்தில் இந்த வினாடியில் மாறிக்கொண்டே இருக்கும் வானில் கிரகங்களின் சஞ்சாரத்தை, கோச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற வானில் உள்ள கிரகங்களின் இயக்கங்களை வைத்தும் இணைத்து நிலையான ஜாதகத்தையும் மாறிக்கொண்டே இருக்கும் கோச்சாரத்தையும் இணைத்து சொல்லப்படுவது மட்டுமே ஜோதிடம். இப்படி இணைத்து சொல்லப்படும் ஜோதிடம் மட்டுமே 100% துல்லியமாக சரியாக இருக்கும். இந்த அமைப்பில், இந்த கோச்சாரத்தில் இன்றைக்கு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எதுவாக வந்துவிட்டாலும் பெயர்ச்சி என்பது சந்திரனை அடிப்படையாக கொள்வது, ஜாதகம் என்பது சூரியனை அடிப்படையாக கொண்ட லக்னத்தை முதன்மைப்படுத்தி சொல்வது. ஆக சூரியன், நீங்கள் பிறக்கும்போது சூரியன் எங்கே இருக்கிறாரோ அல்லது கிழக்கு அடிவானில் எந்த ராசி உதயமாகிறதோ அதை வைத்துத்தான் லக்னம் கணிக்கப்படுகிறது. அது சூரியன் சம்பந்தப்பட்டது. நீங்கள் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தின் முன்னால் சந்திரன் இருக்கிறாரோ அதை வைத்துத்தான் ராசி கணிக்கப்படுகிறது. ஆக ஒரு ஜாதக பலன் எப்படி உடலும் உயிரும் ஒருவனுக்கு இன்றியமையாததோ அதை போல உயிராக லக்னமும் உடலாக சந்திரனையும் இணைத்து அதை இன்றைய கோச்சார நிலையோடு பொருத்தி பார்த்து கணிப்பதுதான் ஜோதிடம். இங்கே லக்னத்தோடு இன்றைய தின கோச்சாரத்தை கொண்டு வருவது அது கொஞ்சம் மற்றவர்களை குழப்புகின்ற ஒரு சமாச்சாரமாக இருக்கும். உதாரணமாக ராசியில் என்றைக்கு சனி அமருகிறாரோ அது 7.5 சனியில் ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகிறது. இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி, இன்னொன்று கூட நான் அடிக்கடி மேடைகளில் சொல்கிறேன், கடுமையான 7.5 சனி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது எத்தகைய குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சியும் வேலை செய்யாது. இதை சென்ற முறை ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன். அப்போ அங்கே இருந்த 95 வயது ஐயா அவர்கள், நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள், நான் பேசி முடித்தது பிறகு என்னை அருகில் அழைத்து, கிட்டத்தட்ட 70 வருஷம் ஜோதிட அனுபவத்துக்கு சொந்தக்காரர், நீ இப்போது பேசியது இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது, அதாவது கடுமையான 7.5 சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது குரு பெயர்ச்சி வேலை செய்யாதுன்னு நீ சொன்னது புதியதாக இருக்கிறது, ஆனால் நீ பேசிக்கொண்டிருக்கும் போதே நான் யோசித்தேன், உண்மையில் அது சரியே என்றார். உண்மையில் என்னவென்றால், கோச்சாரத்தில் முதன்மையான பலன்களை, தண்டிக்கக்கூடிய பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி மட்டுமே. ஒன்று வந்து நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்லது கிடைக்க போதுனா நல்லது கிடைக்க போதா, ஆ சரி பரவாயில்ல கிடைக்கட்டும் வரும்போது வரட்டும் அப்படின்னு போயிடுவோம், அதில் கூட அவ்வளோவா ஆர்வம் காட்ட மாட்டோம். ஆனால் உனக்கு ஒரு கெடுதல் நடக்கப் போகிறது என்றால் அங்கேயே அச்சடித்தார் போல, கடகமையா சொன்னார் போல், அடுத்த நிமிடமே பாத்ரூம் போயிடுவோம். ஆக கெடுதல்கள், நல்லவைகளை விட கெடுதல்களே நம்மை வந்து அதிகமாக பாதிக்கின்றன. இந்த கெடுதல்களை, தண்டனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஆக சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடு பலன்களை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் குரு எவ்வளவு பெரிய அமைப்பில் இருந்தாலும் வேலை செய்ய மாட்டார். அந்த குரு பெயர்ச்சி அந்த நபருக்கு, அதாவது அவருக்கு மட்டும், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ராசிக்கு மட்டும் குரு பெயர்ச்சி வேலையே செய்யாது. உதாரணத்திற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது, 2013 கூட இருக்கலாம், ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் உச்ச குருவாக இருந்த வேலை, உச்ச குருவாக 9ஆம் இடத்தில் உச்சத்தில் இருந்த குரு பெயர்ச்சி குரு விருச்சிகராசிக்கு வேலையே செய்யலையே, 11ஆம் இடத்தில் கூட வேலை செய்யலையே. ஆக எந்த விதமான ஒரு நன்மைகளை ஒரு ராகு குரு பெயர்ச்சி தர வேண்டும் என்றாலும் அது கோச்சார ரீதியில் மட்டும் சனி தரும் பலன்களுக்கு அடங்கித்தான் நடக்கும். அதாவது நான் உங்களுக்கு 100 ரூபா கடன் தரணும், இன்னைக்கு வந்து திருப்பி தரப்போகிறேன், இன்னைக்கு திருப்பி தர நேரத்தில் நீங்கள் போலீஸ் லாக்கப்புக்குள்ளே இருந்தீங்கன்னா நான் எப்படி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன்? இது ஒரு எளிமையான உதாரணம். உங்களுக்கு நான் ஒரு நல்லதை செய்ய வேண்டும், அல்லது நான் வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டும், உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் கொடுத்த கடனாக கூட இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரமான சூழலில் நீங்கள் இருந்தால் மட்டுமே நான் உங்களை வந்து சந்தித்து அதை உங்களுக்கு தர முடியும். நீங்கள் சிறைச்சாலையிலேயோ ஒரு போலீஸ் லாக்கப்பிலேயோ நீங்கள் இருக்கும்போது அந்த பணத்தை என்னால் சுதந்திரமாக கொண்டு வந்து உங்களிடம் கொடுக்க முடியாது. இந்த அமைப்பில் தான்
சனிப்பெயர்ச்சி கடுமையான அமைப்புகளில் ஒரு கடினமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் போது ஜோதிட ரீதியாக எந்த ஒரு மற்ற அதற்கு அடங்கிய 13 மாத பயிற்சியாகிய குரு பயிற்சியும் 18 மாத பயிற்சியாகிய ராகுகேது பயிற்சிகளும் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு நல்ல கெட்ட ரெண்டு பலன்களையுமே கொடுக்காது. எந்த ஒரு அமைப்பிலும் எந்த ஒரு அமைப்பிலும் கோட்சார ரீதியாக உங்களுக்கு முதன்மையாக நிற்பவர் சனி மட்டுமே. ஒரு இரண்டு ராசிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் தற்போது கடந்த 3 ஆண்டுகளில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ராசிகள் இரண்டே இரண்டு. என்ன ராசி யாராவது சொல்லுங்களேன். விருச்சிகம் மேஷம். துலாம் தண்டனையிலிருந்து தப்பித்து விட்டது, கிட்டத்தட்ட பரவல்ல கூட வெளியே வந்துருச்சு. 2016 துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவு நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். 2014-2013 துலாம் ராசிக்காரர்களை பார்க்க சகிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு கடந்த 2 ஆண்டுகளாக இன்னொன்று கோட்சார ரீதியாக பார்க்கும்போது கூட ரெண்டு விதமாக பிரித்து விட வேண்டும். ஒரு கோட்சாரத்தின் முழு சுற்று ஒருவன் வாழ்வதும் வீழ்வதும் 30 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறைன்னு சொல்லப்படுகிற 30 ஆண்டுகள்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு குடும்பம் 30 ஆண்டு வாழ்ந்ததும் இல்லை, 30 ஆண்டு கெட்டது போனதும் இல்லை அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு முழு சுற்றாகிய சனியின் சுற்றை வைத்துத்தான். ஒரு தலைமுறை என்பது சனி ஒரு முறை வானத்தில் சுற்றி வரும் ஒரு இயக்கத்தை வைத்துத்தான் கணிக்கப்படுகிறது. அந்த அமைப்பில் முதல் சுற்று முடிகின்ற ஒரு இன்னொன்று கூட ஜோதிடர்கள்ட்ட ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இன்னொரு ஒரு இது கூட இருக்கும். பிறந்த உன்னையே எனக்கு 7.5 போயிடுச்சுன்னுவாங்க. அதாவது பிறக்கும் போதே நான் 7.5 பிறந்தேன், அதனால அடுத்து 30 வயசுக்குள்ள ஒரு 7.5 வரும், அந்த சனி என ஒன்றும் பண்ணாது, அது பொங்கு சனின்னுவாங்க. இது மாதிரியான முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. சனி என்பவர் உங்களுக்கு அனைத்து விதமான அனுபவங்களையும் நெகட்டிவான விஷயங்களில் கொடுக்க தலைப்பட்டவர். அதாவது இன்பம் என்னவென்று தெரிவதற்கு முன் உங்களுக்கு துன்பம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். இதுதான் உலக இயல்பு, உலக வாழ்க்கை. அந்த கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்தா தான் பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் பிற்பாடு பணம் வரும்போது அதை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு அமைப்பாக சொல்லப்படணுமானா, அதாவது ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றவர் சனி பகவான். ஒரு குழந்தை, ஒரு தாயோ தகப்பனோ ஒரு குழந்தையை என்ன சொல்லுவீங்க, நெருப்பில் கை வைக்காத, கை வச்சா சுடும் அப்படின்னு நீங்கள் அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு குழந்தைக்கு நெருப்பில் கை வைக்காதே, நெருப்பு சுடும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு பெற்றோரோ அல்லது ஒரு அறிவுரை சொல்பவரோ சொல்ல முடியுமே தவிர, அந்த குழந்தை தானே நெருப்பில் கை வைத்து பார்த்தால்தான் நெருப்பு எப்படி சுடும் என்கின்ற அனுபவத்தை பெற முடியும். அந்த எப்படி சுடும் என்கின்ற அனுபவத்தை கொடுப்பவர் கோட்சாரத்தில் சனி பகவான். ஆக இந்த சனி பகவானுடைய ஆதிக்கங்கள் எப்போதெல்லாம் எந்த ராசிக்கு மேலாக இருக்கிறதோ அப்படி மேலாக இருக்கின்ற நிலைமையில் வந்து அதனுக்கு அடுத்து இருக்கின்ற ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி போன்ற விஷயங்கள் நிச்சயமாக ஒரு இதில் ஈடுபடாது. குரு பயிற்சியும் வந்து குரு பகவானும் சுபராக இருந்தாலும் கோட்சாரத்தில் அவர் வந்து சனிக்கு கட்டுப்பட்டவர் தான். ஏன்னா வருஷ கிரகங்களில் பெரிய கிரகம் சனி தான். வாழ்க்கையில் வந்து ஒரு சனியை வந்து ஏன் நம்ம பயப்படுறோம்னு சொன்னால், சனி தான் தண்டனைகளே கொடுக்கக்கூடிய ஒரு, லஞ்சம் வாங்க மாட்டார், லஞ்சம் வாங்காத நீதிபதி. மற்ற எதையாவது நம்ம எதையாவது கொடுத்து கூட வாங்கிக்கலாம், பரிகாரம் என்ற பெயரிலோ வழிபாடு என்ற பெயரிலோ லஞ்சத்தை கிஞ்சிற்றும் வாங்காத ஒரு பகவான் சொன்னால் அவர் சனி தான். அதனால் வந்து சனிக்கு முன்னால் எதுவும் எடுபடாது என்ற நிலைமையில் நான் இப்போது சொல்ல வந்ததை போல ராசிப்படி மட்டுமே கோட்சார பலன்கள் சரியாக வரும். சந்திர இதற்காக தான் ஞானிகள் பிரித்து வச்சுட்டாங்க. பிறந்த ஜாதகம் லக்னப்படி அடிப்படையிலானது, இன்றைக்கு நடக்க போவது ராசி அடிப்படையிலானது. எப்போதெல்லாம் சரி சனி ஏன் வந்து ஒரு அடுத்த விஞ்ஞான ரீதியில் ஒரு ஜோதிட கருத்துக்களை சொல்லக்கூடிய ஜோதிடன் நான், சனி ஏன் வந்து அப்போ 7.5 பாதிக்கும் போது சனி ஏன் வந்து நம்மளுக்கு அதிகமான துன்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது. வாழ்க்கையில் ஒளியால் பிறந்தவர்கள் நாம், ஒளி தான். இன்றைக்கு இந்த இத்தனை டீப் லைட் இருக்குது, இந்த பக்கம் வெளிச்சம் இருக்குது, இந்த பக்கம் வெளிச்சம் இருக்குது, அவ்வளவும் அடுத்த நிமிஷம் எல்லாமே முடிந்து போகட்டுமே, அந்த நிமிஷம் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது, கண்ணு நம்ம கையே நமக்கு தெரியாது. இருளை வெறுப்பவர்கள் நாம், இருளை பிடிக்காதவர்கள் நாம். இருள் நமக்கு வரக்கூடாது. நம்மை சுற்றி என்றைக்கும் எப்போதும் ஒளி இருக்கும் போதும் நாம் நன்றாக இருப்போம். அதாவது எவன் ஒருவன் ஒளி மிகுந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்கும்போது பிறந்தவனோ அவன் ஒளியோடே இருக்கிறான், அவன் விஐபியாக இருப்பான். இந்த ஜாதக சூட்சுமங்கள்லாம் வளரும் ஜோதிடர்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டால் பலன் சொல்வதற்கு கூட இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதாவது
ஒரு விஐபியின் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்காக விஐபினா நான் கண்டிப்பாக ராமருக்கு போகவே மாட்டேன். தெரியாதவர்களுடைய ஜாதகத்தை நான் சொல்லுவதே இல்லை. தெரியாதவர்களுடைய வளரும் ஜோதிடர்களுக்கு என்னுடைய மிக மிக முக்கியமான அறிவுரை, இந்த ராமர் கிருஷ்ணர் புத்தர் இந்த மாதிரி ஜாதகங்களை எடுத்துடவே எடுத்துடாதீங்க, கிட்டேயே போகாதீங்க, ஜோசியராக முடியாது. அதை விட சுருக்கமாக, நான் என் மனைவியுடன் அடி வாங்கி கொண்டிருக்கும் போது எதிர்த்த வீட்டுக்காரன் எப்படியா என் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்றத அவனுடைய ஜாதகத்தை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரிந்த விஷயங்கள் நம்முடைய ஜாதகம், அதை விட மிக மிக முக்கியமான ஒரு இது நம்முடைய ஜாதகம். யார் வேண்டுமானாலும் நம்மகிட்ட பொய் சொல்லலாம், ஆனால் நம்ம நம்மகிட்ட பொய் சொல்ல முடியாது. நம்முடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு நமக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்கிறது, இந்த அந்தரத்தையும் தாண்டி சித்திரம் சூட்சுமம் பிராணன் என்று பிரித்து இந்த காலகட்டத்தில் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறோம், நமக்கு இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு வளரும் ஜோதிடரோ அல்லது ஜோதிட ஆர்வலரோ பிரித்து பார்க்கும் தன்மையை என்றைக்கு நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அப்போது ஜோதிடம் உங்களுக்கு இன்னும் அளவற்ற சில சூட்சுமங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைத்து ஜோதிடர்களும் இந்த முறையை தான் முதல்ல பின்பற்றி இருக்கிறாங்க. ஆக ஒருவருடைய ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம், நல்ல ஜாதகமா வலுவில்லாத ஜாதகமா அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த ஜாதகத்தின் ஒளித்தன்மையை அளவிட்டால் போரும். இது ஒரு மிக முக்கியமான சூட்சுமம். இந்த சூட்சுமம் என்றைக்கு உங்களுக்கு பிடிபடுகிறதோ அப்போது ஜாதகத்தை தரம் பிரிக்கும் அமைப்புகள் உங்களுக்கு பிடிபட்டு விடும். அதாவது ஒளித்தன்மைன்னு எப்படி சொல்றேன், அவர் வளர்பறையில் பிறந்திருக்கிறாரா? அப்படி அவர் வளர்பறையில் பிறந்திருந்தானால், பௌர்ணமிக்கு அருகில் பிறந்திருந்தால், அந்த பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே யார் யார் இருக்கிறார்கள்? 6, 7, 8 சந்திராதி யோகம் என்று சொல்லப்பட்டதே அது ஒரு மிக மிக முக்கியமான யோகம். அந்த சந்திராதி யோகம் என்ன சொல்லப்படுகிறது, சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகங்கள் இருந்தால் அது சந்திராதி யோகம். அந்த சந்திர அதியோகம் இருப்பவன் யோகசாலியாக இருப்பான். இதனுடைய உண்மையான விஞ்ஞான தாத்பரியம் என்ன, ஒளி பொருந்திய சந்திரனுக்கு 7ஆம் இடம் சந்திரன் பார்ப்பார், 6ஆம் இடம், 8ஆம் இடம் அந்த பார்வையின் சிதறல்கள் விழும். ஆக சந்திரனுக்கு நேரெதிரே இந்த சந்திரனை அப்படியே மாற்றிக்கொண்டு ஒளி பொருந்திய குரு அந்த ஜாதகத்தில் இருந்தால், ஒரு நல்ல குரு, நீசமாகாத குரு, பகை வீட்டில் இல்லாத குரு, ராகு கேதுக்களுடன் சேராத குரு, செவ்வாய் சனியின் சம்பந்தம் பெறாத குரு, செவ்வாய் சனியின் பார்வை பெறாத குரு, ஒரு வலுப்பெற்று இருக்கின்ற குரு எத்தனை நபர்களை பார்க்கிறார், எத்தனை கிரகங்களை பார்க்கிறார். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் 6 கிரகங்கள் பங்கமற்ற குருவின் பார்வையில் இருக்கும், அவர் விஐபியாக இருப்பார். எப்போது ஜாதகத்தின் ஒளித்தன்மையை அளவிட நமக்கு கை வந்து விட்டதோ அப்போது நம்மால் பரிபூர்ணமான பலன்களை சொல்வதற்கும் கை வரும். இது ஒரு மிக மிக முக்கியமான சூட்சியம். இப்போ இந்த கோச்சாரத்துக்காக இந்த ஒளியை எதற்காக சொன்னேன் என்றால், எப்போது நமக்கு ஒளி தேவைப்படுகிறதோ, ஒளி தேவைப்படாத ஒளியை மறைக்கின்ற நேரம் 7.5 சனிகாலம். அதாவது சனி என்பவர் ஒரு இருட்டு. இந்த சனி என்பவர் நம்முடைய முன்பின் ராசிகளில் 2.5 வருஷம் வரும்போது மட்டும்தான் அந்த 7.5 சனின்னு சொல்லப்படுது. அதாவது உதாரணமாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், அந்த அதற்கு முந்தைய விருச்சிக ராசியில், அதாவது நான் இப்போது சொன்னதை போல சந்திர அதியோகம் என்று ஒரு ராசியின் 6, 7, 8 சந்திரனுக்கு மேலே 6, 7, 8ன்னு சொன்ன மாதிரி 3 தொடர் ராசிகள் எப்போது உங்களுக்கு 7.5 சனி என்று சொல்லப்படுகிறது, 12ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி வரும்போது அது 7.5 சனி ஆரம்பிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஜென்மத்தில், அதாவது உங்களுடைய ராசியிலேயே அவர் 2.5 வருடம் அமரும்போது உனக்கு ஜென்மச்சனி கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் வீட்டில் அவர் மாறி பாதச்சனியாக சொல்லும்போது 7.5 சனியின் கடுமை இனிமேல் உனக்கு குறையும், விலக ஆரம்பிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய தாத்பரியம் என்ன, உன்னுடைய ராசிக்கு முந்தின ராசியில இருட்டு நுழைஞ்சுகிட்டு இருக்கு, உன்னை ஒரு இருட்டு பீடிக்க போகிறது, உன்னுடைய ஒளி இழக்கப்பட போகிறது, ஒரு இருட்டு உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, அப்படியே உன்னை வியாபித்து 2.5 வருடம் தாண்டிய அந்த இருட்டு உன்னையே பிடிக்கப் போகிறது. ஜென்மச்சனி முழுக்க முழுக்க அந்த இருட்டு உன் மேல் அமரப்போகிறது. உன் மேல் அப்படின்னா என்ன, உன்னுடைய எண்ணங்கள் மேல, உன்னுடைய சிந்தனைகளின் மேல,
நீ என்பது யார்? இந்த உடம்பா? இல்ல, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை. உன்னுடைய எண்ணம், அதாவது மனதிலிருந்து பிறக்கும் எண்ணம், மனதைத்தான் கிரகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. மனதிலிருந்து எண்ணம் பிறக்கிறது, எண்ணத்தின் மூலமாக சம்பவமோ செயலோ நடக்கிறது, அந்த சம்பவத்தின் செயலின் மூலமான விளைவு நம்மை பாதிக்கிறது. இதுதான் ஜோதிடம். மனதை கிரகங்கள் இயக்குகின்றன, ஆக்கிரமித்து கட்டுப்படுத்துகின்றன, இப்படின்றது தான் ஜோதிடத்துடைய ஆதாரமான விஷயமே. அப்ப ஏழரை சனி எனும் ஒரு இருட்டு உங்களின் மேல் படரும் போது அந்த இருட்டினால் உங்களுடைய மனம் ஆக்கிரமிக்கப்பட்டு உங்களுடைய எண்ணங்கள் தடுமாற்றமடைந்து நீங்கள் தவறான ஒரு விளைவை செய்து கஷ்டப்படுகிறீர்கள். இதுவே ஜோதிடம். ஆக இந்த அமைப்பிற்கு முன்னால் வேறு எந்த ஒரு ஒளி அமைப்பும், குரு பெயர்ச்சின்றது ஒளி, அப்போ வேற எந்த ஒரு ஒளி அமைப்பும் எடுபடாது. ஆகவே இந்த குரு பெயர்ச்சின்னு வந்துட்டோம்னாலே அந்த ரெண்டு ராசிகளுக்கும் ஏழரை சனியால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரெண்டு ரெண்டு ராசிகள் பாதிக்கப்படும். இப்போ கடந்த 3 வருஷமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி மேஷராசியும் விருச்சிகராசியும், கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி துலாம் ராசியும் மீன ராசியும். நல்லா யோசிச்சு பாருங்க, 2013-14 எந்த மீன ராசிக்காரன் நல்லா இல்லை? உங்களில் யாருனா மீன ராசிக்காரங்க இருந்தால் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த பாருங்க, கை கட்டுறாரு பாருங்க, இல்லைன்ட்டு அந்த பாருங்க, இல்லை. யாராக இருந்தாலும் அடிச்சு சொல்லுவேன். 2014 ஜோதிடம் பார்க்க வரும்போதே வந்து அந்த மீன ராசினா என்ன, 2013-14 ரோட்டில் தெரிஞ்சீங்களான்னா ஆமானுவாங்க. அவரவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட வேண்டும். அதாவது விரலுக்கேற்ற வீக்கம். ஒரு ஒளி பொருந்திய ஜாதகமாக இருந்தால், அதாவது பிறப்பிலேயே அது சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டிய அமைப்பில் இருந்த ஜாதகமாக இருந்தால் கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் கஷ்டங்கள் இருந்தே தீரும், இருந்திருக்கும், அதை உறுதியாக சொல்லலாம். அந்த இடத்துல தான் ஒரு ஜோதிடனுக்கு ஜாதகத்தின் தராதரத்தை அளவிடக்கூடிய அந்த ஒளித்தன்மையை நான் அடிக்கடி என்னிடத்தில் எழுதுகிறேன். அந்த சுபத்துவம்னு ஞானிகள் வலியுறுத்துகிறார்களே, அந்த சுபத்துவம், குருவின் பார்வை. இப்போ அந்த குரு இப்படி பார்க்கிறார். இப்போ கூட நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, பங்கமற்ற குரு எழுத்திலும் பேச்சிலும் யோசித்து நிதானமாக, கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவன் நான். அந்த பங்கமற்ற குருன்னு நான் சொன்னதுக்கான அர்த்தம் அதுதான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மூல நூல்களில் ஞானிகள் சொன்ன மாதிரி குரு பார்வை இருக்கிறது, குரு பார்வை இருந்தும் இந்த தோஷம் வந்து எனக்கு மட்டுப்படலை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை பிறக்கலை, அல்லது இந்த விஷயம் எனக்கு நடக்கவில்லை. இந்த குரு பார்வை என்பதற்குள்ளேயே 1000 உள்ளர்த்தங்கள் ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்படின்னா, குரு முதலில் பார்க்கிறாரா அப்படின்றதே பெரிய விஷயம். அடுத்து மதுரை ஜோதிட மாநாட்டில் யாரோ ஒரு பெரியவர் சில விஷயங்களை கேட்கும்போது இந்த விஷயத்தை சொன்னேன். அதாவது கிரகங்களை வந்து மனித உறவுகளாகவும் மனிதர்களாகவும் சில விஷயங்களில் வந்து ஞானிகள் பிரித்து சொல்லி நமக்கு எளிமையாக நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கும் நம்மை போலவே நித்திய கர்மாக்கள் இருக்கின்றன. அது அவஸ்தைகள்னு சொல்லுவோம். அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணு முழிக்கிறது, காலை கடன்களுக்கு போகிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, இரவு தூங்குதல் வரைக்கும் நித்திய அவஸ்தைகள் என்ற கர்மாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக ஒரு குரு பார்க்கிறார், ஒரு கிரகம் இந்த அமைப்பில் இருக்கிறது. ஜோதிடம் என்பதே 9 அடுக்குகளாக உள்ளே 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 பிரித்து 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 போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு எதிர்கால பலனை சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சாஸ்திரத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் விளங்கிக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு யாராலும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் தேவையும் இல்லை. அதே மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. விதி விதிவிலக்கு, விதி விதிவிலக்குன்னு உள்ளுக்குள்ளேயே 9 9 9 போய்கொண்டே இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சாஸ்திரத்தில் எல்லா விஷயங்களுக்கும் அடுத்தடுத்து சில மேன்மையான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று, இந்த நித்திய கிரகங்களுடைய நித்திய கர்மாக்கள். ஒரு கிரகம் எழுந்து விட்டதா, காலை கடன் கழித்து விட்டதா, தாம்பூலம் தரிக்கிறது கூட ஒரு நித்திய கர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. போஜனம் முடித்தது பிறகு தாம்பூலம் தரித்தல், அப்படியே கடைசியாக தொழில் பண்ணுதல், கடைசியாக வந்து இரவு தூங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கூட உண்டு. அதாவது குருவின் பார்வையை பற்றிய ஒரு கதை. எப்படின்னா, தன்னுடைய மகன் 16 வயதில் இறந்து விடுவான் என்று ஒரு ஜோதிடர் கணிக்கிறார். தன்னுடைய ஒரே மகன் 16 வயதில் இறந்து விடுவான். அப்படி கணித்ததற்கு பிறகு அந்த அமைப்பிற்கு மாற்றாக குரு பார்வை இருப்பதால் தன்னுடைய மகன் 16 வயதில் இறக்க மாட்டான், தீர்க்காயுஸ் இருப்பான் என்று அந்த ஜோதிடர் கணித்து வைக்கிறார். ஆனால் 16வது பிறந்தநாள் அன்று அந்த மகன் இறந்து விட்டான். அவர் வந்து ஒரு பெரிய ஜோதிடர். மகன் இறந்த சிதையிலேயே
இத்தோடு ஜோதிடம் பொய்த்து விட்டது என்று சொல்லி ஓலைச்சுவடிகளை எரிகிறார். ஓலைச்சுவடிகளை எரிஞ்சு எரிய போகிற நேரத்தில் நாரதர் வந்து அவருடைய கையை பிடித்து, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஜோதிடத்துடைய அவ்வளவு இதையும் பிடிக்கும்போது எரியற மாதிரியான கோபம் என்ன அப்படின்னு நாரதர் கேட்கும்போது, குரு பார்வை இருந்தும் என்னுடைய மகன் 16 வயதில் இறந்து விட்டான், அப்போ ஜோதிடம் பொய்யாகிவிட்டது, நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாரதர் கேட்பதாக கதை நகர்கிறது. குரு பார்வை இருக்கிறது என்று எப்படி கணித்தாய்? இந்த மாதிரியான அமைப்பில் குரு பார்வை இருக்கிறது. சரி, கிரகங்களுடைய நித்திய கர்மாக்களை கணித்தாயா? கணிக்கவில்லை. உன்னுடைய மகனை உன்னுடைய மகன் ஜாதகத்தில் குரு இந்த அமைப்பை பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் குருவோடைய நித்திய கர்மா என்ன கணக்கு போட்டு பார்த்தால் அன்றைக்கு தூங்குகிறதாக வருகிறது. தூங்கும் குருவிற்கு எப்படி பார்வை இருக்கும்? இது ஒரு நுணுக்கம் தான். அதாவது ஜோதிடத்திற்கு உள்ளேயே போய்கொண்டே இருந்தால் இது ஒரு சாதாரண நுணுக்கம். நீங்கள் மேலோட்டமாக குரு பார்வை இருக்கிறது என்று கணித்தாலும் அவஸ்தையில் கிரக அவஸ்தையில் வந்து குரு தூங்கி கொண்டிருந்தால் தூங்குகின்ற ஒரு மனிதனுக்கு பார்வை இருக்காதே. இது வந்து யதார்த்தம் தானே. ஆக இது போன்ற விஷயங்களிலும் குரு பார்வை கோடி நன்மை என்றாலும் அந்த அவஸ்தைகளாக இருக்கட்டும், அல்லது பார்க்கும் திறனை அவர் இழக்கின்ற அமைப்புகளான ராகு கேதுக்களுடன் மிக நெருங்கி இருக்கிற ஒரு அமைப்பு, குறிப்பாக கேது கூட சேர்ற குரு கூட அவ்வளவு இது பண்ண மாட்டார், ராகு கூட சேர்ற ஒரு 8 டிகிரிக்குள் ராகுடன் மேலோட்டமாக பார்க்கும்போது குருவும் ராகுவும் சேர்ந்திருந்து குரு வந்து 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக சில பாவங்களை பார்ப்பது போல தோன்றினாலும் ராகுவுடன் இணைந்து அவர் 8 டிகிரிக்குள் இருக்கும்போது அவருடைய பார்வை மிக மிக குறைவாக இருக்கும். 8 டிகிரிக்கு அப்பால் அவர் 2, 3, 1, 0 என்று சுத்தமாக அவர் 1 டிகிரி 2 டிகிரிக்குள் ராகுவுடன் இருக்கும்போது அங்கே குரு கண்டிப்பாக குருடனாக இருப்பார். ஆக இந்த அமைப்பில் தனக்கே பார்வை இல்லாத போது குரு எப்படி பார்ப்பார் என்பது ஒரு ஜோதிடத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு தான். அதே போல அந்த குருவின் பார்வை எவ்வாறு வந்து அந்த குருவின் பார்வை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் அந்த குருவை செவ்வாய் பார்க்கிறாரா சனி பார்க்கிறாரா, பாபக்கிரகங்கள் பார்க்கும்போது சுபக்கிரகம் அந்த பார்வையின் வலுவை தன்னுடைய சுப வலுவை சற்று இழக்கத்தான் செய்யும். இன்னும் ஒன்றும் சொல்லுகிறேன், கோடியில் ஒருவர் தான் யோகசாலியாக இருக்கிறோம், 10 லட்சத்தில் ஒருவர் தான் கொஞ்சம் அதை விட ஒரு இதான யோக இதாக இருக்கிறோம், 100,000 எவரோ ஒருவர் தான் ஒரு 10-20 பேர் தான், தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கிறாங்க என்று வைத்துக் கொள்வோம், தமிழர்கள் 10 கோடி பேர்னு வச்சுக்குவோம். இதில் இந்த ராஜ யோகத்தை கொண்டவன் ஒரே ஒருவன் தான். அதற்கடுத்த நிலையில் 10 லட்சம் பேர் வந்தோன்னா ஒரு 4 பேர் 40 பேர் 50 பேர் இருப்போம், ஒரு 100,000 வந்தால் ஒரு 1,000 பேர் இருப்போம். ஆக நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்வது, என்னுடைய ஜாதகத்தில் இந்த ராஜயோகம் இருக்கிறது, அந்த என்னுடைய மகனுடைய ஜாதகத்தில் இந்த ராஜயோகம் இருக்கிறது, என்னுடைய அண்ணனின் ஜாதகத்தில் என்னுடைய மனைவியின் ஜாதகத்தில், நாம் அறிந்த ஜாதகங்களை எடபோடும் போதே நம்ம ராஜயோகம்னு நினைச்சே ஏமாந்து போகிறோம். ராஜயோகம்ன்றது கோடியில் ஒருத்தனுக்கு தான், 10 கோடி பேர் இருக்கிறீங்கன்னா 10 பேர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ராஜயோகர். அந்த ராஜயோகம் கொண்ட 10 பேரில் ஒரு 5 பேரையாவது இங்கே இருக்கிற அனைவரும் தெரிந்தே வைத்திருப்பீர்கள். ஆக இந்த ராஜயோகங்களை பற்றி ஏமாறாமல், இந்த ராஜயோகங்கள்லேயும் குறிப்பாக அந்த குரு தான் வருவார், எவரோ ஒருவருக்குத்தான் குரு வளர்பிறை சந்திரன் பங்கமில்லாமல் ஜாதகத்தினுடைய அனைத்து கிரகங்களையும் அனைத்து பாவங்களையும் துல்லியமாக பார்ப்பார், அவர் கோடியில் ஒருவராக இருப்பார். உதாரணத்திற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கூட சொல்லிடலாம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பற்றி இறந்ததற்கு பிறகு நான் இந்த ஆய்வுக் கட்டுரைகளை சில இதை எழுதினேன். அதாவது மகம் ஜகத்தை ஆளும், மகத்தில் பிறந்தவங்க, அதுக்காக மகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஜகத்தை ஆள முடியாது இல்லையா, அந்த மகத்துடைய சிறப்பு என்ன, மாசி மகம் ஜகத்தை ஆளும். ஏனென்றால் மாசி மகத்தன்று தான் சந்திரன் பூரணச்சந்திரனாக 100% ஒளி பொருந்தியவராக இருப்பார். இப்போது சென்ற இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போன மாசி மகத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிரகணம் வேற வந்தது. ஆகவே பங்கம் இல்லாமல் கிரகங்கள், ஜெயலலிதாவோட ஜாதகத்தை எடுத்துக்கங்க, பூரணச்சந்திரன் பௌர்ணமி அன்றைக்கு அந்த அம்மையார் பிறந்திருக்கிறார், அன்றைக்கு அவர் பிறந்த அன்றைக்கு குரு பகவான் தனுசில் மூலத்திரிகோண அமைப்பில் எந்த ஒரு பாவருடைய சம்பந்தமும் இன்றி, ராகு கேதுக்களோ சனி செவ்வாய் போன்ற எவ்விதமான சம்பந்தமும் இன்றி பரிபூர்ண ஒளி நிலையோடு இருக்கிறார். அந்த பரிபூர்ண ஒளி நிலையோடு இருக்கிற ஜெயலலிதாவின் ஜாதகத்தில் இருக்கின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் அந்த மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனை பார்க்கிறார்.
நூறு வாட்ஸ் பல்ப்பு வச்சு டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, டார்ச்சில் அந்த ஒளி இருக்கும் போதே அது பின்னாடி இன்னொரு 1000 வாட்ஸ் பல்பை வச்சு இன்னொருத்தர் டார்ச் அடிக்கிறார். ஆக இரண்டு ஒளிகள் சேருகின்றன. மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பௌர்ணமி சந்திரனை ஒரு வானத்தின் இன்னொரு மூலையில் இருக்கின்ற முழு வலிமை பொருந்திய முழு ஒளித்தன்மையோடு இருக்கின்ற குரு பார்க்கிறார். இந்த குருவின் பார்வையை வாங்கிய சந்திரன் தன்னுடைய ஒளியையும் சேர்த்து அந்த அம்மையாரின் லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதனை பார்க்கிறார். ஆக லக்னம், லக்னாதிபதி என்பது உங்களை குறிக்கிறது. சில பேரை பார்த்தோன்னே தேஜஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்டது தான். எவன் ஒருவன் ஜாதகத்தில் ஒளித்தன்மை அதிகமாக இருக்கிறதோ அவர் இப்போது எங்களுடைய அண்ணன் செல்வி அவர்கள் எங்கள் நடுநாயகமாக உட்காந்துருக்கிறாங்க பாருங்க. இதில் இருக்கிறதுலே வந்து தேஜஸாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை மட்டுமே சொல்ல முடியும். அவர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அந்த தேஜஸ் இருக்கும், அதாவது ஒளித்தன்மை. இந்த தேஜஸாக இருக்கிறது அம்சமாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, குருவோட அம்ச யோகத்தை வச்சு சொன்னது தான். ஆக எந்த ஒரு அமைப்பில் ஒளித்தன்மை அதிகமாக ஒரு நபர் பிறக்கிறாரோ அவர் அந்த நம்பர் 1 அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவார். இதே ஒளித்தன்மை அன்றைக்கு மட்டும்தான் இருந்திருக்குமா, அதில் கூட இன்னும் ஒன்று இருக்குது. அதாவது அந்த நேரத்தில் அன்றைக்கு ஜெயலலிதா மட்டும்தான் பிறந்தாரா, இல்லையே, கிட்டத்தட்ட ஒரு 20,000 குழந்தைகள் பிறந்திருக்கும். அப்போ 20,000 ஜெயலலிதாக்கள் உருவாகியிருக்கணும்ல, இல்லை. ஜோதிடத்தில் இன்னொன்று வலியுறுத்தப்படுகிறது, என்ன, இடம். பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம். இப்போது நான் சொன்ன ஒளி பூமியை பிரதிபலித்ததன் மையப்புள்ளி அன்றைக்கு மைசூராகத்தான் இருந்திருக்கும். ஆகவே மைசூரில் பிறந்த ஜெயலலிதா மகாராணியானார். இதுதான் அமைப்பு. ஜெருசலம்ல இயேசுநாதர் பிறக்கும்போது ஒரு விண்ணெல்லாம் ஒரு நட்சத்திரம் வந்து வழிகாட்டுச்சு, ஒளி விழுந்துச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஒளி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான். 2000 வருடங்களுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி அன்றைக்கு பிறக்க போகிறார் அப்படின்றது, அதாவது எதையுமே நம்ம வந்து பூடகமாக சொல்லித்தான் நமக்கு பழக்கம், நேர்முகமாக சொல்ல மாட்டோம். நேர்முகமாக சொன்னாலும் நமக்கு புரியுமா என்பது தெரியாத ஒரு விஷயம். ஆக இந்த ஜீசஸ் பிறந்த அன்று கூட நட்சத்திரம் வழிகாட்டியது, ஒரு ஒளி அந்த அவருடைய பிறந்த அமைப்பில் விழுந்தது என்பது எல்லாம் 2000 வருடங்களுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அந்த நட்சத்திரத்தின் அன்று அந்த நட்சத்திர ஒளியில் பிறக்கிறார் என்ற ஜோதிடத்தின் அடிப்படையிலானது தான். ஆகவே ஜோதிடத்தை என்றைக்கு ஒளியாக புரிந்து கொள்கிறீர்களோ, இது வந்து ரொம்ப சுருக்கமான ஒரு வழி. இந்த வழியை வந்து நான் அடிக்கடி மாலை மலர்லையும் எழுதி வரேன், பாலஜோதிடத்திலையும் எழுதிட்டு வரேன். ஒரு ஒளி கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கு, அந்த 4 ஒளி கிரகங்கள் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டு ராசியோடு சம்பந்தப்பட்டு, குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இந்த 4 பேரும் லக்னம் ராசியோடு நன்கு சம்பந்தப்பட்டு அதிக பூரண ஒளியோடு இருக்கின்ற ஒருவன் நிச்சயமாக அரசன், அரசனுக்கு நிகரானவன், மந்திரி, அந்தஸ்து, கோடீஸ்வரன், இப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டே இருப்பான். அவனுடைய பிறவி அப்படிப்பட்டது. அதைத்தான் நம்முடைய ஜோதிடம் வந்து கர்மான்னு சொல்லுது. சரி, இந்த ஒளி நிலையை எப்படி பிரிக்கிறது, 180 நம்முடைய ஜோதிடம் என்ன சொல்லியிருக்குது, 180 180 வளர்பிறை சந்திரனுக்கு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா பௌர்ணமி அன்று உச்சத்தில் பூரணத்தில் இருக்கின்ற சந்திரன் 180 ஒரு 180 டிகிரியில் இருக்கிற சந்திரன் பூரண ஒளியோடு இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூரண ஒளியிலிருந்து ஒவ்வொரு டிகிரியாக குறைத்து கொண்டே வந்தால் 179 180, இதை தான் நான் படிநிலைன்னு ஜோதிடமனம் தேவரகசியம் புத்தகத்தில் எழுதியிருந்தேன். இப்போ இதிலேயே ஒரு 10 வளர்பிறை சந்திரனுக்கு அடுத்த நாள் ஒரு 90% ஒளியோடு சந்திரன் இருப்பார், அதற்கடுத்த நாள் ஒரு 80% ஒளியோடு இருப்பார். இப்படியே ஒளி குறைந்து கொண்டே வந்து அமாவாசை அன்று நிச்சயமாக ஒளி இழந்த நிலையில் இருக்கிறார். இந்த ஒளி இழந்த நிலை, ஒளியான நிலை, இந்த ஒளி படிநிலை 180 கீழே 0 வரைக்கும் என்றைக்கு வளரும் ஜோதிடர்களாகிய உங்களுக்கு இந்த ஒளியின் பாகுபாடு என்றைக்கு பிடிவிடுகிறதோ அன்றைக்கு அந்த ஜாதகத்தின் குவாலிட்டி எனப்படுகின்ற தராதரமும் அந்த ஜாதகத்திற்கு என்ன நடக்கும் என்பதை உணரும் பலன் சொல்லும் ஆற்றலும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிவிடும். இதில் நான் வந்து உதாரணமாக சொன்னேன், இந்த வளர்பிறை என்பதை நான் உதாரணமாக சொன்னேன். 4 சுவர்களையும் கணக்கிடும் தன்மை எப்போது ஒரு ஜோதிடனுக்கு பிடிபடுகிறதோ அன்றைக்கு அவன் மேன்மை மிக்க ஜோதிடனாக வருவான், அவனால் எதையும் சொல்ல முடியும்.
அதே போல சுபத்துவம் வாழ்க்கையில் நல்லதையே பார்த்து கொண்டிருந்தாலும் முடியாது இல்லையா. பாபத்துவம் அப்படியே நேரம் இன்னொரு நாலு கிரகத்துக்கு வந்துடுங்க. சனி செவ்வாய் ராகு கேது, சூரியன் நடுவில் இருக்கும் என்ற அரைப்பாபர். இந்த சனி செவ்வாய் கேது இவர்கள் அவர்களுடைய பாபத்துவம் ஜாதகத்தில் தூக்கலாக இருக்கிறதா, சுபத்துவம் தூக்கலாக இருக்கிறதா, இந்த அமைப்பின் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு ஜாதகரை, இதைத்தான் நான் போன சேலம் கருத்தரங்களை கூட சொன்னேன், ஒருவர் கான்ஸ்டபிளாக இருக்கிறார், கான்ஸ்டபிளாக இருந்து சப் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர்ட் ஆகிறார், ஒருவர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து எஸ்பியாக ரிட்டையர்ட் ஆகிறார், ஒருவர் எஸ்பியாக சேர்ந்து டிஜிபியாக ரிட்டையர்ட் ஆகிறார். இந்த வித்தியாசத்தை நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் இந்த சுபத்துவத்தை அளவிட அந்த சூட்சுமம் உங்களுக்கு பிடிபடும் போது நிச்சயமாக உங்களால் சொல்ல முடியும்.